ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் வந்து எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் லேஅவுட் ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம். 2000 பொறுத்த வரைக்கும் பேஜ் லேஅவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும் மெனு பாரில். ஸோ நான் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் லேஅவுட் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2007 வந்து பேஜ் லேஅவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே வந்து 2019 ஆகட்டும் இல்லை 10 ஆகட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இருக்குல்ல டிசைனு, அதுக்கப்புறம் வந்து லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று டைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் ஸ்டைலு சைஸு இது எல்லாமே டீஃபால்ட்டாக இங்கே கொடுத்துருக்குற தீம் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ பட் என்னென்னா நம்மளுடைய ஓன் டாக்குமெண்ட் உங்களை தவிர வேறு எதுக்கும் அது யூசர்ஸ் இல்லை அந்த டாக்குமெண்ட் அப்படின்னா, ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கான ஃபாண்ட் ஸ்டைலோ சைஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து நான் எங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் ஃபஸ்ட் கிளாஸஸில் எம்எஸ் வேர்டில் சொன்னல ஒரு ரூல் சொன்னல, ஸோ ஹெட்டிங் வந்து 14 தான் இருக்கணும், அண்ட் தென் பேராகிராஃப் வந்து 12 தான் இருக்கணும், சப்ஹெட்டிங் 12 தான் இருக்கணும், எல்லா ஃபாண்ட்டுமே ஒன்று டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னா ஏரியல் இல்லைனா ஏரியல் பிளாக்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ இது ஓன் டாக்குமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. இதே இடத்துல வந்து பாருங்கன்னா டூல் பார்லே வாட்டர் மார்க் ஒன்று இருக்குது, பேஜ் கலர் ஒன்று இருக்குது, பேஜ் பார்டர் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் பார்டர் முடிச்சிடலாம். பேஜ் பார்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நோன் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம என்ன செட்டிங் சேஞ்ச் பண்ணாலும் நோனில் தான் இருக்க போகுது, எதுவுமே நமக்கு ஷோ பண்ண போகிறதில்ல. ஸோ பாக்ஸை நான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அவுட்லைன் வந்து பார்டர் வந்து எனக்கு டபுள் லைன் வேணுமா இல்லை சிங்கிள் லைன் வேணுமா, இங்கே அப்படியே நமக்கு வந்து பார்டர் ஷேப்பை வந்து காமிக்க ஷோ பண்ணும். ஸோ அதில் எந்த ஃபார்மெட் வேணுன்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுத்தேன்னா எனக்கு பார்டர் வரும். ஸோ மறுபடியும் எனக்கு பார்டர் வேண்டாம் நான் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னாக்கா, ஸோ மறுபடியும் பார்டருக்குள்ளேயே போயிட்டு நோன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ போயிடுப்போம். இதே எனக்கு இதுக்கு கலர்லாம் மாற்றணும் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை, இங்கேயே வந்து கலர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கலரில் போயிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதே போல் திக்னஸ் வந்து இன்னும் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த கலரில் தான் நமக்கு ஷோ பண்ண போகுது. இது பார்டர். ஸோ பார்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்லைனை காமிச்சிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் கலர் ஆப்ஷன் இருக்குது, ஒரு பேஜுக்கே கலர் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு ஃபாண்ட்டோட ஸ்டைலுக்கோ இல்லை ஃபாண்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு வேர்டுக்கோ அதை ஹைலைட் பண்ணுறது, ஸோ ஒரு லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் இந்த மாதிரி கலர் தான் நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கான கலரே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேஜ் கலரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ஒரு பேஜுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அது மட்டும் தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்குது. வாட்டர் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது எங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஏதோ ஒரு பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒரு ஆஃபீஸ் வருது அப்படின்னாக்கா அந்த பேப்பர்லேயே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லோகோஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் மார்க்னால் ஒரு லோகோ அப்ளை பண்ணுறதோ, அதாவது ஒரு பேஜுக்கான பேக்ரவுண்டில் வந்து லோகோ அப்ளை பண்ணுறதோ இல்லை டெக்ஸ்ட் நம்ம கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கோ இந்த வாட்டர் மார்க் யூஸஸ் ஆகும். ஸோ வாட்டர் மார்க்கில் என்ன ஸ்டைலில் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகிடும். பட் என்னென்னா நமக்கு தேவையான டெக்ஸ்ட் உள்ளே வேணும்னா, ஸோ அதே வாட்டர் மார்க்கில் கஸ்டம் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே, கஸ்டம் ரிமூவ் மோர் வாட்டர் மார்க் ஃப்ரம் office.com. இதை தவிர வேறு எதனா ஷேப்பில் வேணுமா வேறு எதனா வேணும்னா நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைன் கனெக்டாக இருந்தால் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். கஸ்டம் வாட்டர் மார்க்கு இருக்கிறத மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸஸ் ஆகும். ஸோ கஸ்டம் வாட்டர் மார்க் யூஸ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வருது. இந்த டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் ஆல்ரெடி இருக்கிறது வந்து டெக்ஸ்ட் தான். ஸோ டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் தான் நமக்கு தேவை. இங்கே வந்து டூ நாட் காப்பின்னு இருக்குல்ல, இதை பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணி இல்லை கர்சரை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக போயிடும். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் நேம் தேவை, ஸோ கொடுத்துட்டேன். அதே போல் ஃபாண்ட்டு என்ன ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ. ஸோ பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனுடைய கலர் என்ன வேணுன்றது கேட்கும், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்கள். ஸோ டோட்டலாக மாறிடும். இதை வந்து அப்ளை கொடுத்தா தான் இப்போ இந்த வாட்டர் மார்க்கு கடைசி வரைக்கும் இருக்கோ. ஓகே ஜஸ்ட் ப்ரிவ்யூ மட்டும் பார்க்குறதுக்காக தான் இருக்கும் இங்கே. ஸோ ஓகே அண்ட் அப்ளை ரெண்டுமே கொடுத்துருங்க, இல்லை அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம அடுத்த டைம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மேட் க்ரியேட்டிவ் ஆர்ட்ன்ற வாட்டர் மார்க் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். சரி எனக்கு இது வேண்டாம்,
லோகோ இன்சர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும், லோகோ இன்சர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே பிக்சர் இருக்குல்ல, பிக்சர் வாட்டர் மார்க் ஃபஸ்ட்லேயே இந்த பிக்சர் வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணி, ஸோ செலக்ட் பிக்சர்னு இருக்குல்ல, செலக்ட் பிக்சரில் போயிட்டு உங்களுக்கு எங்கே இருக்கோ பிக்சர் எங்கே இருக்குன்றதை பாருங்கள். ஸோ உங்களுடைய ஸோ லேட்டாவது ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னுடைய சிஸ்டம்ல இருந்து நான் எடுக்க போகிறேன். ஏதோ ஒரு பிக்சர் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு பிக்சர் வந்துச்சு, அப்ளை கொடுக்குறேன் அண்ட் தென் ஓகே. இப்போ க்ளோஸ் மட்டும் கொடுத்துருவேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் இது இருந்துகிட்டே இருக்கும். இது பிக்சருடைய சைஸ் அதிகமாக இருக்குது, இதே நீங்கள் லோகோ சைஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வாட்டர் மார்க்குடைய ஆப்ஷன் இவ்வளோ தான். ஸோ பேஜ் பார்டர் ஒன்று இருக்குது, பேஜ் கலர் ஒன்று இருக்குது, வாட்டர் மார்க் ஒன்று இருக்குது. டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே நம்ம 2007 ஓப்பன் பண்ணுறோம், இதில் பாருங்கள் பேஜ் லேஅவுட்டோ கிளிக் பண்ணால் ஸோ டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. எப்படின்னா அந்த நம்ம பார்த்தோம்ல அந்த தீம்ஸ், அது எல்லாமே ஒரே தீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் கொடுத்து முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் செட்டப்பு, பேஜ் செட்டப்பு அது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது தான் இந்த பேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து வாட்டர் மார்க்கு, பேஜ் கலரு, பேஜ் பார்டர். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம 2019ல் வந்து பார்த்தோம். 10 இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பேஜ் செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேராகிராஃப் அலைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே 2019 ஆகட்டும், 10 ஆகட்டும், அதில் லே அவுட்டுன்ற ஆப்ஷனில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிதா? ஸோ இவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள மிகழ்வு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ 2007லேருந்து அடுத்த வெர்ஷன் வருதுன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் எல்லாமே கம்பல்சரி இருக்கும். ஒன்று ரெண்டு டூல் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாமல் ஆப்ஷன்ஸ் வந்து கண்டென்ட்டை வந்து தனித்தனியாக பிரித்து காமிப்பாங்க. இப்போ இதில் டிசைனுன்ற பொறுத்த வரைக்கும் இப்போ அன்னோன் பர்சனாக இருக்காங்க, அன்எஜுகேட்டடாக இருக்காங்க, இல்லை வந்து எம்எஸ் ஆஃபீஸை பற்றி தெரில அப்படின்னாக்கா 2019 வந்து ஓப்பன் பண்ணுறான்னா, ஸோ அவன் வந்து டிசைனுன்னு ஒன்று இருக்குது, என்னத்துக்குன்னு அது ஷோ பண்ணுவான். அப்போ பார்க்கும்போதே அவனால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த ப்ரப்போஸ்க்கு தான் ஈஸியாக எடுக்கிறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து வெர்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, வேறு ஒன்றுமே இல்லை. அதில் டூல்ஸ் எதுனா ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்கும். பட் காமனாக இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நல்லா தெரிஞ்சுங்க யூஸ் பண்ணுறது. இன்னைக்கு வேர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த வேர்ஷன் யாருக்கு அப்படின்னாக்கா அந்த பீப்புள்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான். பட்டு ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி வந்து எம்எஸ் வேர்டு இன்றைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து 2007ல் தான் ரன் ஆகிட்டு இருக்குது, இன்னும் 2010க்கே வரல. ஸோ 2007க்கும் 10க்கும் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, நான் என்னுடைய கம்பெனிக்கு வந்து எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும்தான் தேவை அப்படின்னும்போது நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னுடைய சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் எனக்கு ரன் ஆகும். இப்போ நான் 2012லையோ இல்லை 17லையோ வந்து போட்டேன்னா ஸோ ஜிபி வந்து அதிகமாகிடும், சி டிரைவ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா எனக்கு ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இப்போ நம்ம எம்எஸ் 2007 வந்து ஓப்பன் பண்ணுறோம், எம்எஸ் வேர்ட் 2007 ஓப்பன் பண்ணுறோம், அல்ல 2019 ஓப்பன் பண்ணால் எது ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுதுன்றது பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது விஷயங்கள். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இன்றைக்கும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, எல்லா கம்பெனியுமே 2007 தான், ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு கம்பெனியில் 2019 வந்து பண்ணுவாங்க. பட் எல்லா வருஷன்லையுமே நமக்கு மோஸ்ட்லி தேவையான நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிவிடுவீங்க. இதை தனியாக லேர்ன் பண்ணோம், அதை தனியாக லேர்ன் பண்ணலாம். அடிஷ்னலாக ஒரே ஒரு டூல், என்ன ஒரு டூல் மட்டும் ஆட் ஆகிருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ஹோமில் இருக்குல்ல, இந்த ஹோமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக்கெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குல்ல, ஸோ இதை உள்ளேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஏரியாவில், ஸோ இந்த ஆட்இன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆட்இன்ஸ் அண்ட் மீடியா, இது ரெண்டு மட்டுமே இந்த 2019லையும் 2007லையும் இன்க்ரீஸ் பண்ணி வந்திருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. மற்ற எல்லா ஆப்ஷனும் தனித்தனியாக இந்த 2007ல் இருக்கிற ஆப்ஷன் அப்படியே இதுலேயும் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக இது ஒன்று மட்டும்தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ வேறு டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லேஅவுட்டை பார்த்துடலாம். ஸோ லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனை இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் இது பேஜ் செட்டப், இது பேஜ் செட்டப்பு 2007ல் பேஜ் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதே போல் பேராகிராஃப் அப்படின்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இடத்துலையுமே அரேஞ்ச் வந்து நமக்கு எனேபிளில் டிசேபிளில் இருக்குது, எனேபிளில் இல்லை. ஸோ என்னென்னா இந்த பொசிஷன்லாம் இருக்குல்ல, இந்த பிக்சர்ஸ், சாரி இந்த பொசிஷனு, வேப் டெக்ஸ்ட், பிரிங் ஃபார்வர்டு, சென்ட் பேக்வேர்டு, இதெல்லாம் ஸோ இதெல்லாம் எதுக்கு யூசஸ் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு ஷேப்போ ஒரு பிக்சரோ அதை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு யூசஸ் ஆகும். வேறு எது நம்ம பண்ணாலும் நான் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிகிட்டே இருந்தால் கூட இந்த அலைன்மெண்ட் எல்லாமே நம்ம ஹோம்லேயே பார்த்துருவோம். இந்த இடத்துல நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறது
என்னன்னா வெறும் பிக்சரும் இமேஜும் மட்டும்தான் நம்மளால் வந்து, இல்லை ஷேப்பு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நான் ஒரு ஷேப் எடுக்கிறேன், இது ஒரு ஷேப்பு. ஸோ இன்னொரு ஒரு ஷேப் இருக்கு. ஸோ இதுக்கான கலரை கொடுக்குறேன், அதே போல் இதுக்கான கலரை கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்துக்கான கலரை கொடுத்துட்டேன். எனக்கு என்னென்னா இந்த சர்க்கிள் வந்து பேக்ரவுண்டில் இருக்கணும், இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இப்போ நம்மளால் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே ஃபார்மெட்டில் அந்த அரேஞ்ச் ஆப்ஷனும் வந்துடுது. அப்படி இல்லைனா பேஜ் லேஅவுட்டில் போனீங்கன்னா மற்றது எல்லாமே எனேபிள் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ இதை சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தா பேக்கில் போயிடும், ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தா ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இது டெக்ஸ்ட் வேப்பிங் அப்படின்னாக்கா இதுக்குள்ளவே நம்ம டெக்ஸ்டெல்லாம் டைப் பண்ணுவோம்ல, அதுக்கான ஆப்ஷன். பொசிஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ சென்டர் பேஜில் சென்டராக வேணுமா, பேஜில் கீழே வேணுமா, ஸோ இதுக்கான அலைன்மெண்ட் இருக்கும். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதிலே வந்து அலைன்மெண்ட் லெஃப்ட்டு சென்ட்ரு ரைட் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷனே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு அலைன்மெண்ட்டு. இது பொசிஷன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, இது அலைன்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டம்னா பாட்டம் இருக்கும். ஸோ இந்த அப்போ அரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஷேப்புக்கும் பிக்சருக்கும் மட்டும்தான் யூஸஸ் ஆகும், தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது முடிச்சாச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் செட்டப் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பேஜ் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பேஜில் நான் கிளிக் பண்ணுறேன். பேஜில் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு மார்ஜின்ஸ் வேணும். மார்ஜின் மார்ஜினா ஃபோர் சைடு வந்து நான் எதுவுமே டைப் பண்ணக்கூடாது, கேப்பாக இருக்கணும். நம்ம ஸ்கேல் போட்டு 12th 10th வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் போட்டு ஒரு எல் ஷேப்பில் வந்து மார்ஜின் பண்ணுவோம்ல, அதே ஆப்ஷனும் இங்கே ஃபோர் சைட் கொடுப்பாங்க ப்ரொஃபஷனலாக வரும்போது. ஸோ இதில் நார்மல் ஒன்று இருக்குது, இந்த மார்ஜினை கிளிக் பண்ணுறேன், நார்மல் ஒன்று இருக்குது, நேரோ ஒன்று இருக்குது, மாட்ரேட் ஒன்று இருக்குது, வைடு, மிரர்டு, ஆஃபீஸ் 2003 டிஃபால்ட், அதாவது 2003 2007 இல்லாமல் 2003. ஸோ 2003யை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மார்ஜின்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதே வந்து நான் மார்ஜின்ஸில் நார்மல் கொடுக்குறேன், நார்மலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளோ தான் இருக்கும். இதே வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் நேரோ அப்படின்னாக்கா, ஸோ நேரோவில் எந்த இடத்துலேருந்து எனக்கு வருது, நேரோ ஒரு சம்டைம்ஸ் வந்து நேரோ வந்து யூஸ் பண்ணுவோம், மாட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம இதில் மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணணும்னா நார்மல் நேரோவை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் கொடுக்கும், ஸோ இதே நேரோவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கேப்ஸ் கொடுக்கணும். ஸோ மார்ஜின் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கும், ஃபோர் சைட் கரெக்டாக எடுத்துக்கும். மார்ஜினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் யூஸஸ் ஆகும். மார்ஜினை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் நம்ம யூஸ் பண்ணோம், நேரோ சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க, அந்த டைமில் நேரோவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓரியன்டேஷன் ஓரியன்டேஷன் அப்படின்னாக்கா போர்ட்ரைட் போர்ட்ரைட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றுமே இல்லை, பேஜை வந்து எனக்கு ஹாரிசன்டலில் வேணுமா இல்லை வந்து வெர்டிக்கலில் வேணுமா. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வெர்டிக்கல் இருக்கும், இதே லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா லேண்ட்ஸ்கேப்பில் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் தேவை மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பேஜுடைய செட்டப்பே பாருங்கள், பேஜுடைய இதுவே பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்புடைய ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு சைஸு, பேஜுடைய சைஸ் இருக்குல்ல, பேஜுடைய சைஸ் நமக்கு என்ன சைஸ் வேணும்ன்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம, அதே போல் இது வரைக்கும் ஹோமு இன்சர்ட்டில் பண்ணதெல்லாம் ஓகே, நம்ம எப்போ எடுத்தாலும் இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும், ஸோ அவங்க எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க, ஏ ஃபோரில் கொடுக்க போகிறாங்களா இல்லை லெட்டரா இல்லைன்னா ஏ த்ரீயா இல்லைனா வந்து லீகல், இது நாலு தான் நடக்கும், ஏ த்ரீ, ஏ ஃபோர், லீகலு, லெட்டரு. ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு பர்சனுக்கு எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பணும்னா லெட்டர் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். லெட்டர் ஃபார்மேட் ஏ ஃபோரோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே போல் லீகல் அப்படின்றது பாண்ட் ஷீட் வருது இல்லையா, பாண்ட் ஷீட், அந்த பாண்ட் ஷீட்டுடைய சைஸ் தான் வந்து லீகல். அதே பாண்ட் ஷீட்டில் லெட்டர்லேயோ லெட்டருக்கான ஆப்ஷன் சைஸும் இருக்கும், ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏ ஃபோரோட இந்த ப்ளூ பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, க்ரீன் கலரில் இருக்குமே பெருசாக இருக்குமே, அந்த லீகலை தான் இங்கே வந்து லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த லீகல் பாண்டை தான் இங்கே லீகல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லீகல்னா லீகலை சூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ பிரிண்ட் எடுக்கிற ஏரியாவிலையும் நம்ம வந்து பிரிண்டிங் இப்போவே முடிச்சிடலாம். பிரிண்டிங்க இப்போ நான் வந்து லீகல் யூஸ் பண்ணிடுறேன், லீகல் யூஸ் பண்ணிட்டேன். லீகலுடைய சைஸை வந்து பாருங்கள் எனக்கு, ஸோ அதே போல் மார்ஜினில் நேரவை மாற்றுறேன். இப்போ பிரிண்டிங் செக்ஷன் பண்ணுறதுக்காக நான் மாற்றுறேன், சாரி ஓரியன்டேஷனில் போய் ஃபோட்டோ எடுத்தால் மாற்றுறேன், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜே பெருசாக இருக்குது, இது லீகலுக்கான ஆப்ஷன். ஸோ இதை வந்து நான் டைப் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன், ஏ பிரிண்ட்டு கொடுக்கும்போது எனக்கு அதே லீகல் ஷீட்டில் தான் வேணும் எனக்கு அப்படின்னும்போது, ஸோ பிரிண்ட் எடுத்துங்க. பிரிண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஸோ பிரிண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நேம் இருக்குது, என்னுடைய பிரிண்டர் வந்து என்ன கம்பெனி, ஸோ நான் என்னுடைய சிஸ்டமோடு கனெக்ட் பண்ணியிருக்க பிரிண்டர் தான் நான் பார்க்கணும். அதே போல் நீங்கள் எதனா ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா, ஸோ பிரிண்டரை வந்து ஒரே சிஸ்டமில் நாலு பிரிண்டர் பிரிண்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எந்த பிரிண்டருன்றத அவங்க சொன்னாங்களா மட்டுமே அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரிண்டருடைய நேம் எது இருக்குது அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணு.
ஸோ நான் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டேன், சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எதனா சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே தான் யூஸஸ் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி, ஸோ இதில் வந்து வேறு எதனா லேண்ட்ஸ்கேப்பாக ஆகணுமா, நம்ம உள்ளே லேண்ட்ஸ்கேப் போட்டு ரீட் கொடுத்துட்டோம், வெளியே வந்து டாக்குமெண்ட்லேயும் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிங்க. ஸோ உள்ளே தான் செட்டப் பண்ணினாலும் வெளியே பிரிண்ட் எடுக்கும்போதும் நமக்கு தேவையான செட்டப்பை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால தான் ப்ரிண்டருடைய ஆப்ஷன்ஸை சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரிண்டர் உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிறது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது, எனக்கு போர்ட்ரேட் மெத்தடில் வேணும் அப்படின்னாக்கா ஸோ கிளிக் பண்ணிவிட்டு போர்ட்ரேட்டோ இல்லை லேண்ட்ஸ்கேப்போ எது வேணுமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த மெத்தடில் தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகி வரப்போது. ஸோ அதை மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல பேஜ் ரேஞ்ச் இருக்குல்ல, பேஜ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேஜ் இருந்தால் 10 பேஜ் எனக்கு ப்ரிண்ட் ஆகுனா ஆலில் கொடுங்க. இல்லை 10ல் எனக்கு செலக்டாக அந்த 1 பேஜ் தானா, அந்த 1 பேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆகிடும். இதே 10 பேஜ் இருக்குது, அந்த 10 பேஜில் வந்து எனக்கு 5லேருந்து 7 வரைக்கும் வேணும்னா 5 to 7 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 5, 6, 7 இந்த 3 ப்ரிண்ட் மட்டும் தான் ப்ரிண்ட் ஆகும், வேறு எதுவும் ப்ரிண்ட் ஆகாது. ஆல் கொடுத்தா எல்லாமே ப்ரிண்ட் ஆகும். கரண்ட் பேஜ்னா கர்சர் எந்த பேஜ் மேலே இருக்கோ அந்த பேஜ் மட்டும்தான் இது ப்ரிண்ட் ஆகும். பேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா செலக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு 100 பேஜ் இருக்குதுன்னா அதில் 50லேருந்து ஒரு 60 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகுனா அந்த 10 வரைக்கும் தான் ப்ரிண்ட் ஆகும், வேறு எதுவுமே ப்ரிண்ட் ஆகாது. ஸோ இது நம்பர் ஆஃப் காப்பீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே காப்பி வேணும்னா ஒன்றுலேயே இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு பேஜும் வந்து எனக்கு 10 10 காப்பி வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடு, காப்பியை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா காப்பியாக உங்களுக்கு வந்துருப்போம் அடிஷ்னல் காப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணதில்ல, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஷீட் வந்து ஒரே பேஜ் தான், ஒவ்வொரு பேஜில் தான் நம்ம ப்ரிண்ட் எடுப்போம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் டூ பேப்பர் சைஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸோ என்ன ஃபார்மேட்டில் வேணும் நமக்கு, ஆல்ரெடி நம்ம லெட்டர் லீகல் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துலையும் நம்ம லீகல் கொடுத்தோம்னா ஸோ கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லீகல் கொடுக்காம நோ ஸ்கேலிங்லாம் கொடுத்தீங்கன்னா டீஃபால்ட்டாக ஒரு ஸ்கேலிங்கே எடுத்துக்கோம், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதே போல் லீகலில் ரெடி பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட பேப்பர் வந்து லெட்டர் தான் இருக்குன்னா லெட்டரில் கன்வெர்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வரும். இது மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் அப்போ யூஸ் பண்ணுங்கள், பட் கரெக்டாக இருக்கும்போதே கரெக்டாக பண்ணுங்கள். A4னா A4, A3னா A3, உள்ளே என்ன கொடுக்குமோ அதே சைஸில் கொடுங்க. சப்போஸ் வந்து இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி எனக்கு இந்த சைஸில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க கேட்குற சைஸில் ப்ரிண்ட் எடுத்து கொடுத்துருங்க. ஸோ ப்ரிண்ட்டுடைய ஆப்ஷன் இவ்வளோ தான். ஸோ அதே போல் பேஜ் செட்டப்புடைய சைஸுடைய ஒர்க்கும் இவ்வளோ தான். ஸோ என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு காலம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. காலமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறது இப்போ 1 காலமில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே காலமை வந்து சூஸ் பண்ணி 2 காலம் அப்படின்னு கொடுத்தாக்கா 2 காலமாக வந்து செப்பரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே போல் 3 காலம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், 3 ஆக வரும். எனக்கு என்னென்னா அந்த இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த 1 காலம் மட்டும்தான் எனக்கு வருது இதில். ஸோ அடுத்த காலம் எப்போ நமக்கு, இதோ அடுத்த காலம் இங்கே தான் இங்கே வருது பாருங்க. ஸோ அந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இது 1 காலமாகும். ஸோ இந்த ப்ரௌச்சர்ஸு, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், அதாவது ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர், இதெல்லாம் இல்லாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரௌச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல எம்எஸ் வேர்ட்லேயே வந்து பண்ணுவாங்க. இது ஒரு மினி டிடிபி சாஃப்ட்வேர்னு கூட சொல்லலாம். இதிலே வந்து விசிட்டிங் கார்டு மேக் பண்ணுறது, அதாவது சைஸை மாற்றிட்டு ஸோ ஓவராலாக டிசைன் பண்ண முடியாமல் சின்னதாக வந்து டிசைன் பண்ணுறதுக்குலாம் இது யூஸஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். காலம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 காலமாக இருக்குது. இதே நான் 2 காலமாக மாற்றிடுறேன் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி 2 காலம்ஸும் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டைப் ஆகும். ஸோ இது 2 காலம்ஸ். அதே போல் இந்த பேஜ் பிரேக்குன்னு இருக்குல்ல, பிரேக் ஆப்ஷன் வந்து இன்சர்ட்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து தனியாக ஒரு பேஜில் பிரேக் பண்ணுறதுக்கு பேஜ் பிரேக் தான் வெளியே பார்த்துருக்கோம். ஒரு காலம்லேருந்து இன்னொரு காலமுக்கு, டெக்ஸ்ட் லைன்லேருந்து இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் பேஜ் பிரேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலம்லேருந்து வேறு காலம்க்கு, இது ஃபஸ்ட் காலமில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த காலமில் இருக்கேன், இப்போ நான் வந்து பேஜ் காலம் கொடுக்குறேன், அடுத்த காலம்க்கு எனக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரப்போஸ்க்கு தான் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ இதை தெரிஞ்சுங்க. ஐபர்னேஷன் அப்படின்னாக்கா லெட்டரை வந்து ஃபார்மெட் இங்கேயே கொடுத்துருக்கும் பாரு, ஏ டேஷ். இப்போ லாஸ்ட்டில் ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் அந்த வேர்ட் சென்டென்ஸ் வந்து கண்டினியூஷேஷன் ஆகல, அதுக்கு நம்ம ஒரு ஆரோ மார்க்கை கொடுத்துட்டு போவோம்ல. நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை,
ஐபனேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஐபனேஷனை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு நம்ம டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கண்டினியூசேஷனை அங்கே ஒரு டேஷை போட்டு அதுவே வந்து கண்டினியூ பண்ணிக்கும். அதாவது வந்து நம்ம பேஜுடைய ஹெண்ட்லேயோ இல்லை பேஜுடைய ஸ்டார்ட்லேயோ அந்த வேர்டு வந்து கண்டினியூசேஷன் ஆகிறது தான் ஐபனேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக பேஜ் லேஅவுட்டுடைய ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ 2010க்குள்ளே வந்து பார்த்தீங்கனாலும் அதே ஆப்ஷன் அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்டென்ட் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்து இன்டென்ட்டு ஸ்பேசிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் இன்டென்ட்டு ஸ்பேசிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம வெளியே வந்து ஹோமில் வந்து இன்க்ரீஸ் இன்டென்ட்டு டிக்ரீஸ் இன்டென்ட்டுன்னு பார்த்தோம்ல, இந்த இன்க்ரீஸ் இன்டென்ட் டிக்ரீஸ் இன்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்துச்சுல ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷனில் வந்து எம்எஸ் வேர்டுடைய ஜென்ரேஷனை நான் சொல்கிறேன். எம்எஸ் வேர்டு ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. ஸோ டேரெக்டாக வந்து பேஜ் லேஅவுட்டில் இந்த இடத்துல இன்டென்ட் இருக்கும். ஸோ இன்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் அது பாருங்கள் சேஞ்ச். ஸோ லெஸ் பண்ணால் போய் ஸோ அதே போல் பிரெத்து சேஞ்ச் பண்ணு, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிதா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங் ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு இருக்கிற கேப் சொன்னது தான் அதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்டென்ட்டு ஸ்பேசிங் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியவே இருக்குது, பட் உள்ளவும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனில் இது உள்ளதாக இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ரப்போஸ்க்கு அதை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் லேஅவுட்டுடைய ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ மூணுமே ஒரே ஆப்ஷனில் நடத்தி முடிச்சிடுறேன்.